வணக்கம். நாம் டிவி 325 செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் டிவி 365 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஓர் முன்னெச்சரிக்கை பதிவு. நாம் அனைவரும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஓர் அருமையான அவசியமான தகவல் இது. தகவலை அறிந்து கொள்வதற்கு முன் நாம் டிவி 365 சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், ஷேர், லைக், கமெண்ட் செய்யவும். இனி தகவல் அறிய பதிவிற்குள் செல்வோமா? பேடிஎம், அமேசான் பே, ஃபோன்பே, கூகுள் பே, அதாவது ஜிபே என பே என்று எல்லா கடைகளிலும், உணவகங்களிலும், பெட்டி கடைகளிலும், அடுமனைகளிலும், ஏன் தள்ளுவண்டி மிதிவண்டிகளில் வியாபாரம் செய்பவர்கள் என அனைவரும் ஸ்கேன் அட்டையை வைத்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் நம் அலைபேசியை கையில் வைத்து கொண்டு புகைப்படம் எடுத்து தள்ளுவது போல ஸ்கேன் செய்து எல்லா பொருள்களையும் வாங்கிக் கொள்கிறோம். கையில் பணம் இருந்தால் கூட அலைபேசியை பயன்படுத்தி கொண்டுதான் பொருள்கள் வாங்குகிறோம். மேலும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நம் தொழிலுக்கும் என அவசரத்திற்கு பண பரிமாற்றமும் செய்து கொள்கிறோம். ஏனென்றால் நாம் டிஜிட்டல் இந்தியாவில் வாழ பழகிவிட்டோம். மேலும் இது ஒரு பெருமைக்குரிய செயலாகவும் தற்போது மாறியிருக்கிறது. எப்படி பெரிய பெரிய பல்பொருள் அங்காடிகளில் நடந்து பொருள் வாங்குவது ஃபேஷன் ஆகி போனதோ, அதுபோல இதுவும் இன்றைய தேதியில் ஒரு கௌரவமாகிவிட்டது. இனி விஷயத்திற்கு வருகிறேன். இதற்கு நானும் அடிமையாகி எல்லாவற்றுக்கும் அலைபேசியை பயன்படுத்தி பொருள்கள் வாங்குவது என இயல்பாகவே அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கியிருக்கிறேன். இப்படி பே என எல்லா பேயும் பயன்படுத்திய எனக்கு என் வங்கி இன்று வெப்பே காட்டியது. என் கணக்கிலிருந்து 976.80 ரூபாய் பிடித்தம் செய்திருந்தார்கள். எதற்காக இந்த பிடித்தம் என கேட்டதற்கு, நீங்கள் ஜிபே போன்றவைகளை அதிக அளவில் பயன்படுத்தியிருக்கிறீர்கள். சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் 6 மாத காலத்திற்கு 90 முறையே பயன்படுத்த வேண்டும். வங்கிகள் வாரியாக மாறுபடும். அதற்கு மேல் பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் 2 ரூபாய் வரி பிடிக்கப்படும் என பதில் கிடைத்தது. எந்த விதமான அறிவிப்புமின்றி தகவலுமின்றி இந்த ஊர்வல் நடந்திருக்கிறது. கேட்டால் இதை நீங்கள்தான் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு புறம் இதை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி நம்மை பழக்கப்படுத்திவிட்டு, மறுபுறம் நம் சட்டை பையிலிருந்து நமக்கு தெரியாமலேயே நம் பணத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். இதுதான் டிஜிட்டல் இந்தியா போலும். இதை பற்றி தெரிந்தவர்கள் செய்தியாகவும், என்னை போல தெரியாதவர்கள் இருந்தால் இதை ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாகவும் எடுத்துக்கொண்டு பார்த்து பயன்படுத்தும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு அவசியமான தகவலுடன் இணைவோம். இணைந்திருங்கள் நாம் டிவி 365 சேனலுடன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிய நாம் டிவி 365 சேனலை சப்ஸ்கிரைப், ஷேர் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம்.